In the video, we will see cross cut. So, this is lunch bag size. Now, if you look at this, every size you can cross cut. That measurements size and design the diamonds. This V shape மாதிரி முடிக்கும் இந்த மாதிரி ஈவனா உங்களுக்கு முடிச்சிருக்கேன் இந்த கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பேக் சைஸ் கரெக்ட்டா இருக்கும் நல்ல அகலமாவும் இருக்கும் இந்த வீடியோல நம்ம இந்த கூட எப்படி இதோட மெஷர்மென்ட்ஸ் அப்புறம் இந்த கூட எப்படி போடலாம்ங்கறத பார்க்கலாம் இது கைப்பிடி பாத்தீங்கன்னா தனியா ஒரு வீடியோல போடுறேன் நான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கலர் எடுத்துர்க்கோம் ஒன்னு வந்து ரெட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் yellow எடுத்துர்க்கேன் சோ ஒவ்வொரு color லியும் நீங்க வந்து 24 வயர் நாம் கட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு வயரோட லெந்த் பாத்தீங்கன்னா 8 அடி நாம் எடுத்துக்கறோம் சோ ரெண்டு கலர் 24 வயர் ரெட்ல 24 வயர் yellowல ஒவ்வொரு வயரோட லெந்த் உங்களுக்கு வந்து 8 அடி எடுத்துக்கறீங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல இருக்க ரெண்டு வயர் நீங்க எடுத்துக்கணும் ஒரே கலர்ல ரெண்டு வயர் எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டர் எடுத்துக்கறோம் அதே மாதிரி இன்னொரு வயர்லயே நான் சென்டர் எடுத்துக்கறேன் சோ ஒரே கலர் வயர் ரெண்டு ரெண்டா எடுத்து சென்டர்ல சேர்த்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட் போட்டு வரணும் இந்த மாதிரி So, பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பாக்ஸ் நாட் போடுறோம். சோ எப்படி நீங்க ஆர்டினரி கிராஸ் கட் கூடைக்கு எப்படி நீங்க பின்னுவீங்களோ அதே மாதிரி தான். சோ 24 வயர் எடுத்துக்கறோம் ஒவ்வொரு கலர்லயும். ரெண்டு ரெண்டு வயர் சேம் கலர் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட போறோம். அப்புறம் ஆப்போசிட் இருக்க வயர்ஸ் வந்து சேம் லெந்த் இருக்கா ஒரே நீளம் இருக்கா நம்ம பார்க்க போறோம் இங்க. நீளம் இல்லைனா நீங்க வந்து அத அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்னு வெச்சுக்கங்க. So, ரெண்டு opposite இருக்க வயர் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கணும். இந்த மாதிரி நீங்க ரெண்டு வயர் சேர்த்து நீங்க நாட் போட்டுக்கணும். சேம் கலர் வயரை எடுத்து நாட் போடணும். நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சோ மொத்தமா 48 வயர் இருக்கு. சோ உங்களுக்கு வந்து 24 knots உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. நான் மொத்தமா போட்டுட்டு எப்படி பேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஜாயின் பண்றதுங்கறத காட்டுறேன் நான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு வச்சிட்டோம் சோ சேம் கலர்ல ரெண்டு வயர் எடுத்து இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு வச்சிருக்கோம் சோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து yellow எடுக்க போறேன் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரெட் எடுக்க போறேன் நான் இந்த பேட்டர்னுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போடுறோம் So first வந்து நீங்க வந்து சைடுல வந்து உங்களுக்கு yellow இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு red எடுக்க போறேன் cross cut எப்படி நீங்க பண்ணுவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு சைடுல நீங்க இப்படி வெச்சுக்குவீங்க இந்த மாதிரி வெச்சிட்டு இந்த மேலயும் கீழயும் உங்களுக்கு cross ஆகுது இல்லையா அந்த வயர்ஸ் நீங்க சேர்த்து போடுவீங்க நீங்க knot போடுவீங்க நீங்க பின்னல் போடும்போது ஒவ்வொரு நீங்க டைட்டா போட்டுக்கங்க திருப்பி எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண முடியாது என்னைக்குமே அப்புறம் பின்னலுக்கு நடுவுல gap இல்லாத மாதிரி நீங்க போட்டுக்கங்க இந்த மாதிரி சோ அதே பாத்தீங்கன்னா திருப்பி நான் கீழ இருக்க அந்த cross ஆகுற வயரை நான் ரெண்டையும் சேர்த்து போடுறேன் சோ இது பாத்தீங்கன்னா ரெண்டு பூ மாதிரி வரணும் உங்களுக்கு பேட்டர்ன் அதனால என்ன பண்ணனும்னா உங்களுக்கு டிசைன் கரெக்ட்டா வரணும்ங்கறதுக்கோசரம் முதல்ல ஒண்ணே மட்டும் வைக்கிறோம் நம்ம yellowல இந்த மாதிரி So, yellowல பாத்தீங்கன்னா first ஒண்ணே வைக்கிறோம். நான் இதுக்கு அப்புறம் வைக்கிறது எல்லாமே நீங்க ரெண்டு ரெண்டா வெச்சிட்டு போணும். So, ஒரு red வெச்சிட்டேன். இன்னொரு red எடுத்துக்கறேன். எடுத்துட்டு இப்படி கிட்ட வெச்சு நான் இந்த மாதிரி போட்றேன், knot போட்றேன். So, cross cut எப்படி நீங்க பேஸ் ஆரம்பிங்களோ அதே மாதிரி தான் basic cross cut இது மாதிரி தான். So, பாத்தீங்கன்னா நான் தனியா வீடியோ போட்டுர்க்கேன். எப்படி ஒரு பேசிக்கான ஒரு கூட பின்றதுங்கிறது So அதே மாதிரி தான் இப்ப கீழ பாத்தீங்கன்னா ரெண்டும் இதாகுது மேல வருது சோ நான் திருப்பி அந்த ரெண்டையும் நான் சேர்த்து பின்றேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2க்கு 2ன்னு போடுறோம். நாம இந்த மாதிரி சோ பாத்தீங்கன்னா ஒரு yellow வச்சிருக்கோம், அப்புறம் 2 ரெட் வச்சிருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கலர் சேஞ்ச் பண்ணும். சோ 2 நம்ம வெச்சிட்டு வரணும்னு வெச்சுக்கலாம். அடுத்தது சோ பாத்தீங்கன்னா அடுத்தது yellow எடுத்து இந்த ஓரு பின்னல் நீங்க டைட் பண்ணிக்கங்க. போட போட அது ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்படி வச்சு பின்ன போறோம். இந்த மாதிரி அதே மாதிரி கீழேயும் நம்ம திருப்பி கூடைய திருப்பி நம்ம கீழேயும் பொறுத்துறோம். இந்த மாதிரி சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு yellow, அப்புறம் 2 red, அப்படியே 2 நீங்க அடுத்து வச்சிட்டு போகணும். கலர் மாத்திட்டே வரணும். சோ அடுத்து வந்து நான் ஒரு yellow எடுத்துட்டு போடுவேன். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து 2 நீங்க வந்து கலர் மாத்திட்டு வரணும் வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்னுக்கு இந்த போட்டதுக்கு அப்புறம் இந்த சென்டர்ல இருக்க லைன்ல தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். சோ எத்தனை நாட்ஸ் நம்ம இது வரைக்கும் வச்சிருக்கோம் அப்படிங்கறது வந்து இந்த சென்டர் வச்சு தான் நீங்க கவுண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சோ இதுக்கப்புறம் நம்ம ரெட் வைக்கணும். சோ பாத்தீங்கன்னா இப்ப 2 நம்ம மாத்திட்டே போகணும். நான் ஃபுல்லா அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு yellow வச்சிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு கடைசியில ஒரே ஒரு yellow மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ நான் மொத்தமா இந்த 24 நாட்ஸ் நான் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் ஃபுல்லா எல்லா நம்ம 24 நாட்ஸ் இருந்ததுலவா அது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் 1 வந்து உங்களுக்கு yellow வைப்பீங்க, அதே மாதிரி கடைசியில 1 yellow வைப்பீங்க. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சோ 2 red 2 yellow அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு போவீங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா சென்டர் லைன் ஒன்று போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சென்டர் லைன் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் பேஸில் போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து சென்டரோட சேர்த்து மேலே வந்து உங்களுக்கு 9 லைன் போடணும். அதே மாதிரி சென்டரோட சேர்த்து கீழேயும் 9 லைன் போடணும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிராஸ் ஆகி வருது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒயர் அதை வந்து நீங்கள் போட்டே வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ரெண்டும் கிராஸ் ஆகுது. பின்னல் ஒவ்வொன்றும் போடும்போது நீங்கள் டைட்டாக போட்டுவாங்க, லூஸாக போட்டுறாதீங்க. திருப்பி அதை என்றைக்கும் நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கிராஸ் ஆகுது. ஒன்றும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்து இருக்க கிராஸ் ஆகிற ஒயர்ஸை சேர்த்து போட்டு வரணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லைனாக நீங்கள் போட்டுவாங்க. இப்படி ஒவ்வொரு லைனாக நம்ம எடுத்து அடுத்தடுத்த இருக்க பின்னல் வந்து எடுத்து நம்ம போட்டு வரணும். நான் இங்கே போட்டு காமிக்கிறக்கோசரம் மட்டும் மேலே போடுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறக்கோசரம் மேலே மேட்ரு போடணும். நீங்கள் வந்து லைன் பை லைனாக போட்டுவாங்க. இந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் இது உங்களுக்கு சென்டர்லேருந்து 1 2 3 4 5 லைன் போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் 9 லைன் மொத்தமாக போடணும். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் போடணும். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா 1 2 சென்டரோட சேர்த்து தான் நம்ம என்றைக்குமே கிராஸ் கட் எண்ணுவோம். ஸோ மொத்தமாக 9 லைன் நீங்கள் போடணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் ஆகிற ஒயர்ஸை நீங்கள் போட்டுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒயர்ஸ் கிராஸ் ஆகாது. ஸோ அந்த ஒயர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லோப் சாய்வான இது கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் வரணும் உங்களுக்கு. இந்த சைடு இப்படி சாய்வாக கிடைக்கும், கீழே இப்படி சாய்வாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் அப்படி உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி 9 லைன் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ ஒரு yellow அப்புறம் 2 red ரெண்டு yellow இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வருவீங்க ரெண்டு ரெண்டா கடைசில உங்களுக்கு வந்து ஒரு yellowல முடிஞ்சிருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பேஸ் வந்து போட்டீங்க இப்படி தான் வரும் உங்களுக்கு சைடுல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து V shape கிடைக்கும் சோ இந்த V shapeல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்ல இந்த மாதிரி ஒரு சாய்வுல பாத்தீங்கன்னா மொத்தம் 9 knots இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிராஸ் கட்ல வந்து நீங்க இந்த சைடா தான் நீங்க எண்ணுவீங்க சோ 1 2 3 4 5 6 7 8 9 knot இருக்கும் Center or safety the eno. Ade Marie Kilayum Padina, center or safety umbodrukum. So render, nala, are eight umbodrukum. Ide Marium render side of V shape Maricaricon chigna. Upon the Kuda Padina cross cutler in the Marie V shape and look on the precuda order side lapoirum look in the Marie. So corner turn and the Maripoiron side lapoirum. So in the Kudak Padina corner every turn Malan Pakla. உங்களுக்கு இந்த கூட ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா தான் உங்களுக்கு பாக்ஸஸ் வரும் சோ அதனால தான் இந்த கடைசில ஒரே ஒரு yellow வச்சிருக்கோம்னு வெச்சுக்கலாம் அந்த டிசைன் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி yellow வச்சிருக்கோம் நாம இப்போ வந்து கார்னர் டர்ன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த V ஷேப் இருக்குலவா இந்த உங்களுக்கு இந்த ஸ்லாண்டிங்கா இருக்குலவா இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பின்னல் இந்த ரெண்டு வயர் இருக்குலவா இந்த ரெண்டு வயர் So இத தான் நீங்க வந்து சேர்த்து பின்னணும் இது பின் இப்படி சேர்த்து பின்னினா உங்களுக்கு வந்து கார்னர் டர்ன் ஆகற மாதிரி உங்களுக்கு வந்துரும் நினைச்சுக்கங்க கார்னர் டர்ன் பண்ற இடத்துல மட்டும் தான் நீங்க வந்து சேம் டைரக்ஷன்ல போற வயரை வந்து நீங்க சேர்த்து பின்னுவீங்க மத்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் ஆகற வயர்ஸ் தான் நீங்க சேர்த்து பின்னுவீங்க சோ இப்போ இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்றன்னு பாத்தீங்கன்னா அப்ப 4 கார்னர்ஸ் இருக்கும் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் இந்த சேம் டைரக்ஷன்ல போற The first trend wire irukkalava idu rendiyum sethi nam pinrom sethi oru box knot podreenga indha edathila pathina konjam neenga vandu tight ah potukonum ena adu vandu direction mari same direction la ponna ungalku tight ah potukonum avladha ungalku corner turn pandradhu cross cut la ivlo dhaan vechukla idha suttiyum neenga potu vandinga na ungalku vandu andha turn pannadhu nallave theriyum So, பாத்தீங்கன்னா இங்க cross ஆகுது இந்த corner turn பண்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் டைட்டா போட்டுக்கங்க அப்புறம் அந்த ஒரே ஒரு பின்னல் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல போற வயர் பின்னுவோம் நம்ம cross cutல மத்த இடத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு wires cross ஆகாத மட்டும் தான் நம்ம சேர்த்து வச்சு பின்னுவோம் இந்த கார்னர் டர்ன் பண்ணதுல கொஞ்சம் நல்லா டைட்டாவே போட்டுங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெண்டு வயர்ஸ் இங்க ஓவர்லப் ஆகுது பாருங்க இதோட. சோ அப்ப அத சேர்த்து பின்னணும். நீங்க பின்னல் போடும்போது ஒவ்வொண்ணே முதல்லயே டைட்டா போட்டுவாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கூட நல்லா ஸ்டிஃபா இருக்கும்னு வெச்சுக்கலாம். இல்லைனா நீங்க வந்து தொளதொளன்னு போடுறப்பல போயிடும். அப்புறம் வந்து நீங்க பின்னலுக்கு நடுவுல கேப் விட கூடாது. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடை வந்து கிராஸ் கட்ல உங்களுக்கு எந்த பொசிஷன்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அந்த மாதிரி நீங்க டர்ன் பண்ணிட்டு நீங்க வர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துச்சு பாத்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்குது இந்த கேப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இங்க சோ பாத்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் டர்ன் பண்ணது நல்லாவே தெரியுது சோ இதே மாதிரியே நாம வந்து மீதி இருக்க மூணு கார்னர்ஸ்லயும் போடணும் சோ என்ன பண்றோம் இந்த V ஷேப்ல இந்த மேல இருக்க ரெண்டு yellow இருக்குலவா இந்த ரெண்டையும் ஒரே டைரக்ஷன்ல போற வயரை ரெண்டையும் சேர்த்து பின்ன போறோம் சோ பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8வது 9வது வயர் சோ ஒரே டைரக்ஷன்ல போற சைடுல போற வயர்ஸ சேர்த்து பின்றோம் சோ இதுதான் கார்னர் டர்ன் பண்றதுன்னு வெச்சுக்கங்க அப்புறம் சுத்தி நீங்க வந்து இத சுத்தி நீங்க பின்ன ஆரம்பிச்சீங்கன்னா கிராஸ் ஆகற வயர்ஸ் பின்ன ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டர்ன் ஆனது நல்லாவே தெரியும்னு வெச்சுக்கலாம் நீங்க இந்த மாதிரி இப்ப கிராஸா அப்படியே போட்டு போக வேண்டியதான் சோ இங்க எல்லாம் உங்களுக்கு கிராஸ் ஆகுதோ கிராஸ் கட்ல உங்களுக்கு கிராஸ் ஆகற வயர்ஸ் நீங்க போட்டே வரணும் ஆனா ஸ்கிப் பண்ண கூடாதுன்னு வெச்சுக்கலாம் நடுவுல விட்டுட்டு போட கூடாது வயர்ஸ் விட்டற கூடாது இந்த கார்னர் டர்ன் பண்றதுல கொஞ்சம் டைட்டா போட்டுக்கங்க அப்பதான் அது நல்லா ஸ்டிஃபா நிக்கும் இல்லனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த இடத்துல சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு பரவலாக இருக்கிறத நம்ம சுருக்கி கார்னர் மாதிரி அப்படி நம்ம டேர்ன் பண்ணுறோம். அப்போ வந்து உங்களுக்கு லூஸாக போகிறாப்பில் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் கார்னர் டேர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் நல்லா டைட்டாக போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா சுற்றியும் கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் நான் பின்னிட்டு வரேன். இந்த மாதிரி பாருங்கறா. இப்போ வந்து இந்த கூடையோட டேர்ன் பண்ணது தெரியுது பாருங்க நல்லாவே. ஸோ நான் வந்து இன்னும் ரெண்டு கார்னரில் வந்து நான் கார்னர் டேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எப்படி மேலே கண்டினியூ பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கார்னரும் நம்ம டேர்ன் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு கூட பார்த்தாவே தெரியும், நல்லா டேர்ன் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியும். இப்போ என்ன பண்ணால் நம்ம வந்து கூட ஃபுல்லாக இனிமேல் வந்து நீங்கள் டிசைன் பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் இதாகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பின்னிட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒயர்ஸ் கிராஸ் ஆகுதோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து பாக்ஸ் நாட் போட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த டிசைன் வந்துடும். 2க்கு 2 அந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து கிராஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா மேலே கடைசியில் முடியும் போது ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த் டிஃபர் ஆகும். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 3 இன்ச் இல்லை 2 இன்ச் அந்த மாதிரி ஒரு ஒயர் அந்த மாதிரி அந்த சைஸை வந்துருச்சுன்னா நீங்கள் அதோடு நிறுத்திக்கணும்னு வச்சுக்கோங்க. நிறுத்திட்டு உள்ளே சொருக்கி விடணும். நான் வந்து இதே மாதிரியே இப்போ என்ன பண்ண போகிறேன், கிராஸாக வர ஒயர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்து பின்னிட்டு வர போகிறேன். ஈவன் இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகும் உங்களுக்கு ஒயர்ஸ். ஸோ இதை பின்னும் அடுத்து இப்படி இந்த மாதிரி சேர்த்து பின்னிட்டு வர போகிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹைட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஹைட் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஒயர் வந்து உங்களுக்கு வந்து 3 இன்ச் லென்த் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதோட நிறுத்திடணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி நான் வந்து மேலே வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு எப்படி கூடைய முடிக்கிறதுன்னு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கூடை வந்து நம்ம மேலே வரைக்கும் போட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ 2 2ஆக உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ பாக்ஸ் பாக்ஸாக உங்களுக்கு வந்து 2 2ஆக உங்களுக்கு கவுண்ட் வந்துருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் இது ஈவனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கார்னர் டர்ன் பண்ணது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இது ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி தான் இப்போ வந்து இவ்வளோ தூரம் ஹைட் வந்திருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் எனக்கு ஒயர்ஸ் குட்டியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் அதோட நிறுத்திட்டேன். எவ்வளோ கவுண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் டர்ன் பண்ணதுலேருந்து எண்ணுவோம். ஸோ 2 இது 1 இருக்குது. ஸோ 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 அப்புறம் இங்கே 1 27 இருக்குது மொத்தமாக. ஸோ 27 லைன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு கார்னர் டர்ன் பண்ணதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ முடிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளாட்டாக தான் இந்த கிராஸ்கட் கூடையை முடிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணணுன்னீங்க இப்படி உள்ளே திருப்பிக்கிட்டு இந்த ஸ்லாண்டிங்காக இருக்க வயசு அந்தந்த டைரக்ஷனை நீங்கள் சொருகி விடணும். ஸோ மேலே வந்து உங்களுக்கு பின்னல் லூஸ் ஆயிடுச்சுன்னா அதை டைட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போது இந்த டைரக்ஷனில் போகிற ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பின்னல் விட்டுட்டு செகண்ட் பின்னர்லேருந்து நீங்கள் உள்ளே சுருகணும் இந்த மாதிரி. இந்த மாதிரி கிட்ட வரைக்கும் நீங்கள் சொருகி விட்டுணும் இப்படி. இதே மாதிரியே ஒரு 6 பின்னல் நீங்கள் வந்து உள்ளே சொருகி விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னல் உங்களுக்கு மேலே இருக்க ஒவ்வொரு பின்னல்லையும் 2 2 ஒயர்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து சாய்வாக நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளே சொருகி விட்டுறீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பின்னல் சொருகுவேன். இல்லைன்னா உங்களுக்கு ஒயர் எவ்வளோ நீளம் இருக்கோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் சொருகலாம். 6-7 பின்னல் சொருகினாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. 3-6 பின்னல் நான் இது வரைக்கும் சொருகியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பின்னல்லே இன்னொரு ஒயர் இருக்குது பாருங்கள். ஸோ அதை எடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ரைட் சைடு நான் சொருக போகிறேன். இது ஒரு பின்னல். செகண்ட் பின்னல்லேருந்து நம்ம சொருக ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 பின்னல் நீங்கள் சொருகி விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சொருகும் போது இப்போ டேர்ன் ஆயிடுச்சுன்னா எடுத்து விடுங்க. ஸோ இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே இருக்காப்புல எடுத்து விடுங்க. இந்த பின்னலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்க. இப்படி கவர் ஆயிரும் உங்களுக்கு. So இது வந்து ஒரு 6-7 பீனான் சொருகி விட்டுட்டு நான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க வயரை நான் கட் பண்ணி விட்டணும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணனும். வேற எந்த வயரையும் நம்ம கட் பண்ணி விட கூடாதுன்னு சொல்றாங்க. கூடையோட வயரை கட் பண்ணிர கூடாது. சோ புல்ல சொருகினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் முடியும்னு வெச்சுங்க. சோ இது மாதிரி ஒவ்வொரு பின்னல் மேல இருக்க ஒவ்வொரு பின்னல்ல இருக்க வயர்ஸை நம்ம உள்ள சொருக போறோம். So நான் வந்து ஃபுல்லா சொருகிட்டு உங்களுக்கு எப்படி கூட இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த கூட வந்து மேல finish பண்ணிட்டோம். So ஒவ்வொரு பின்னல்ல இருக்க ரெண்டு வயரையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள வந்து உங்களுக்கு சொருகி விட்டுறோம். So என்னென்ன டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல ஒரு 6 பின்னல் நான் சொருகி விட்டுருக்கேன். விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வயர் இருந்தா அதை கட் பண்ணி விட்டுருக்கேன். So ஃபுல்லா இந்த மாதிரி தான் போட்டுருக்கேன். இப்படி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஈவனா முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. So கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்னு வெச்சுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஹேண்டில் போடுறது நான் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு போடுறேன். அதோட லிங்க் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன் வெச்சீங்களா. அது அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you.